என்னோட பேர் சுரேஷ். நாங்கள் விவசாயம் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பூர் பக்கம் வில்லேஜ். இது 5 ஏக்கர் நிலம். இது இதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து சோளம் போட்டிருக்கோம், நாற்று ரகம் போட்டிருக்கோம். 5 கலப்பை டிராக்டர் வச்சு உழுதுட்டு அதில் பார் பாராக வரும். அதில் நாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நேராக்கிட்டு 1.5 அடிக்கு ஒரு விதை நடணும். நட்டுட்டு நீங்கள் தண்ணி பாசிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்தோடனே மறுபடியும் ஒரு தண்ணி பாசலாம், இல்லைனா ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாச வேண்டியதாக இருக்கும். 7 நாளைக்கு அப்புறம் தண்ணி பாசணும். அதுக்கப்புறம் 5 நாள் ஆனவுடனே நல்ல செடி ஓரளவுக்கு வந்துடும். வந்தவுடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கணும். களை எடுத்துக்கிட்டு மருந்து அடிக்கணும். கண்டிப்பாக வந்து மருந்து அடிக்கணும். அமெரிக்கன் படப்புழு வந்து குருத்து பூச்சியாக வந்துடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி செடியை வந்து கட் பண்ணி போடணும். அதனால் நாம் வந்து மருந்து அடிக்கணும். 5 நாளைக்கு ஆனவுடனே மருந்து அடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இயற்கை மருந்து தான் யூஸ் பண்ணுறோம், ஆர்கானிக்காக. அதில் வந்து பவேரிய பேசியானா யூஸ் பண்ணி அடிக்கலாம், பஞ்சகாவை யூஸ் பண்ணி அடிக்கலாம். கலந்து மருந்து அடித்தோம் 5 நாள் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நாள் பார்த்தோம், மறுபடியும் கட்டுப்படி ஆகணும்னு மறுபடியும் ஒரு தடவை அடித்தோம். பவேரிய பேசியானா, மெட்டாரேசியம், பேசிலஸ் துரிஞ்சஸ், அது கலந்து அடித்தோம். பவேரிய பேசியானா பார்த்தீங்கன்னா 600 ml கலந்தோம், 200 லிட்டருக்கு. மெட்டாரேசியம் கொஞ்சம் கலந்தோம். பேசிலஸ் குறிஞ்சஸ் வந்து ஒரு 200 ml கலந்து அடித்தோம். இதை விட நீங்கள் உங்களுக்கு வந்து மொதல் 5 நாளில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 3G கரைசல் சொல்கிறாங்க பாருங்கள், அது அடிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது இஞ்சி, பூண்டு, மிளகாய், அதை நீங்கள் அரைச்சி கோமியத்தில் வந்து 2 நாள் ஊற வச்சு அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றும் கட்டுப்படி ஆகும். 5 நாள் மருந்து அடிச்சுட்டு களை எடுத்துருங்க. களை எடுத்துட்டு ஒரு இன்னும் ஒரு 15 நாள் கழித்து மறுபடியும் ஒரு களை எடுக்கலாம். எடுக்கிறவங்க எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து 60 நாளில் உங்களுக்கு வந்து பயிர் வந்து கதிர் வந்துடும். 60 நாளில் கதிர் வந்துடும். அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துருக்கோம். கதிரில் பூச்சி தாக்குதான் நான் செக் பண்ணுவோம். கதிரில் பூச்சி தாக்குச்சுன்னா மறுபடியும் இதை நீங்கள் பதிரை பேசினா இதை அடிக்கலாம். 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாசணும். அறுவடை பார்த்தீங்கன்னா 110 லேருந்து 120 நாளில் நீங்கள் கதிர் வந்து உங்களுக்கு முத்திடுச்சுன்னா நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இயற்கை மருந்து தான் அடிக்கிறோம், ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். முதல்ல நாங்கள் வந்து 3G கரைசல் கொடுத்தோம். இந்த ஃபால் ஆர்மி, அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் படப்புழுவன் தாக்குதுன்னு நாங்கள் வந்து 3G கரைசல் தான் கொடுத்தோம். 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு, 2 கிலோ மிளகாய் ஊற வச்சு அதை அரைச்சி நல்லா கோமியத்தில் 2 நாள் ஊற வச்சோம். ஊற வச்சு அதை வந்து ஒரு 600 ml வந்து ஒரு டேங்க்குக்கு கலந்தோம். 16 லிட்டர் ஸ்ப்ரேயரில் கலந்து அடித்தோம். அது ஓரளவு கட்டுப்பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் பவேரிய பேசினா அடித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னே பெஸ்டிசைடு போனீங்கன்னா பெஸ்டிசைடு இல்லாமல் இயற்கை இது பார்த்தீங்கன்னா பவேரிய பேசினா, பிசிலஸ் குறிஞ்சஸ், அப்புறம் மெட்டாரேசியம், அதை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கலாம். அதில் எப்படி போனோம்னா பவேரிய பேசினா பார்த்தீங்கன்னா 600 ml கலக்கணும், 200 லிட்டருக்கு. மீதி 2 தகவல் வந்து 200 ml 200 ml கலந்துக்கலாம்.